எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து உங்கள் அனைவருக்குமே என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த பர்டிகுலர் கிளிப்பில் வந்து நான் இந்த வருஷத்தை பற்றி தான் பேச போகிறேன், சென்ற வருடமும் மற்றும் வரப்போகிற வருடத்தை பற்றியும். ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல, சில ஜென்ரல் பாயிண்ட்ஸ் நம்மளை நம்மளே செதுக்கி கொள்வதற்காக. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருந்தால் இதுக்கு மேலே நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த வீடியோவை இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். இன்றைக்கி வந்து டிசம்பர் 31, 2019. இந்த 2019 கடைசி நாளில் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல புது வருடத்தை வரவேற்பதற்கு தயாராகும் அதே வேளையில் சென்ற வருடத்திற்கு நன்றியையும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, நம்மளை ஆரோக்கியமாக முதல்ல, ஏன்னா வள்ளலார் அதான் சொல்கிறார், என்ன நீ கொடுக்குறியோ இல்லையோ நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். ஆரோக்கியத்தோட நம்மளை இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு 2019. இன்னொன்று, இந்த 2019 ஆரம்பித்த ஜனவரியிலேருந்து இப்போ இருக்கிற டிசம்பர் 31 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வழியில். சில பேர் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேருக்கு வெளியில் கொடுத்த பணம் கொஞ்சமாவது திரும்பி வந்திருக்கும், சில பேருக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும், சில பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், சில பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும். இப்படி நல்ல பல விஷயங்களையும் 2019 கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். காரணம் என்னென்னா, வாழ்க்கை என்பது சக்கரை மாதிரி, 2 நாள் நல்லாயிருக்கும், 1 நாள் டல் அடிக்கும். ஓகே, அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான நமக்கு அந்த தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. மனோதிடத்தை நிறைய பேருக்கு வளர்த்துருக்கு. அதற்காக எல்லாமும் 2019 நன்றி சொல்லணும் நம்ம தனிப்பட்ட முறையில். அப்புறம் 2020 ஆரம்பிக்குது. இந்த புது வருடம் வந்து எப்படி நமக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்களே டிசைட் பண்ணணும். ஒன்று, இப்போ இருக்கிற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸோடு அதிகமாக ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸோடு இருக்கணுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். இல்லை புது வீடு வாங்கணுமா, எப்படி நம்ம விருத்தி அடைவது அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. ஓகே, யோசித்தா மட்டும் பத்தாது, அதில் ரொம்ப ஆசையோடு இருக்கணும், அதை செய்கிறதுக்கான ஒரு இச்சை இருக்கணும். அவ்வை பாட்டி கூட ஆத்திச்சோடியில் முதல் வரியிலேயே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அறம் செய்ய விரும்பு. அறம் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா, ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்க? முதல்ல நம்ம விருப்பத்தோடு எதுலேயுமே இறங்கணும், எதை செஞ்சாலுமே அதை விரும்பி செய்யணும். அதை சமைக்கிறதா கூட இருக்கலாம். ஓகே, விரும்பாமல் எது செஞ்சாலுமே அது சக்ஸஸ் அடையாது. ஓகே, ஸோ நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணுங்கள், அப்ஜெக்டிவ் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதை முதல்ல மனசார விரும்பி செய்யணும். அதனால தான் சாமிங்கள்லாம் 2 ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்கள்ல சாமிங்களுக்கு. ஒன்று, இச்சாசக்தி, ஆசை இருக்கணும், விரும்பணும். அடுத்து கிரியாசக்தி, அதை விரும்பினாக்கா மைண்டு யோசிக்கும் எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை அடையிறதுன்னு. இது ரெண்டும் கலந்து வேலை செய்யும்போது தான் ஞானாசக்தி உருவாகும். ஓகே, ஸோ ஆசைப்படுறோம், அதை எப்படி அடையிறதுன்றத முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் இறங்கணும். அதில் சில பல தோல்விகளும் வரலாம்,
வெற்றிகளும் வரலாம். அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், ஞானம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இச்சாசக்தி வள்ளி, கிரியாசக்தி தேவயானை, ஞானசக்தி முருகன் அப்படின்னு கிருபானந்த வாரியாரும் சில விளக்கங்களில் பேசியிருக்கார். ஸோ இந்த 2020 உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல ஞானத்தை கொடுக்கணும், புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வழிவகுக்கணும், அந்த வித்தைகள் மூலமாக நீங்கள் உங்கள் வேலையில் திறம்பட உயரணும். அது ப்ரமோஷனாக இருக்கலாம், இல்லை வேறு விதமாக வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிறது, இப்படி இருக்கலாம். தொழில் முனைவோர்களுக்கு தொழிலில் லாபங்கள் சிறந்து விளங்கணும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இதெல்லாம் என்னுடைய வேண்டுதல்கள் 2020. அதே மாதிரி உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. குழந்தைகள் ஏகப்பட்ட சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தீங்கு செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கும் போதே அங்கே இந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைப்பேராற்றல் அவங்கள காப்பாற்றணும். அரசியல்வாதிகள் நாட்டுக்கு சில நல்ல திட்டங்களை அமைச்சு கொடுக்கணும். அப்புறம் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் தணிஞ்சிருக்கணும். மனிதன் மனிதனாக வாழ பழகணும். அடுத்தவர்களுக்கு கொஞ்சமாவது உதவும் மனப்பான்மையோட ஆத்மாக்கள் எல்லாம் தெளிவான ஞானம் அடையணும். நோய் நொடியற்ற வாழ்க்கை நீங்கள் எல்லாம் வாழணும். செல்வம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ரெண்டு விஷயத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஒன்று ஆரோக்கியம், ரெண்டாவது தன்னம்பிக்கை. இது ரெண்டு மட்டும் வச்சுருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் ஜீரோக்கே போனாலும் திரும்ப மேலே எந்திரிச்சு வர முடியும். ஓகே, இப்போது 2019 நிறைய பேருக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். அந்த லாஸ் எல்லாம் சரி கட்டுற அளவுக்கு இந்த 2020 இருக்கும் அப்படின்னு நான் வணங்குற இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த மெசேஜை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு பிடித்த அட்லீஸ்ட் 1-2 பாயிண்ட்டாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கணும், பிறந்த குழந்தைக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் சீராகணும். இதற்கான வழிமுறைகளை எல்லாம் 2020 நமக்கு வழிவகுத்து கொடுக்கணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன். காரணம், கடவுள் வந்து அவரே எல்லாம் செய்ய மாட்டார். இப்போ நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க நம்மளை பார்த்துக்க அப்படின்னாலும் சில வேலைகளை நம்ம தான் செய்யணும். நமக்கு தலைவலி வந்தால் நம்ம தான் மாத்திரை சாப்பிட்ணும், நமக்கு பசிச்சா நம்ம தான் சோறு சாப்பிட்ணும், அவங்க சாப்பிட்டா முடியாது இல்லையா. அந்த மாதிரி தாம் பாதி தம்பிரான் பாதி, நம்மளுடைய முயற்சி ஒன்று ஒன்றுத்துலேயும் இருக்கணும். முயற்சி இல்லாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது. பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், மனிதனுடைய முக்கியமான கடமையாதெனில் தனது வீழ்ச்சியை தானே தடுக்க வேண்டும். நம்ம வீழ்ச்சியை நம்ம தடுக்கணும்னா எப்படின்னா, நம்ம ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும், நிறைய படிக்கணும், ப்ரோக்ரஸ் ஆகணும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அதை விரும்பி செய்யணும். ஸோ 2020 நான் கொடுக்குற மெயின் பாயிண்ட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னென்னா, எதை செஞ்சாலுமே அதை முழு மனதோடு விரும்பி செய்யுங்க, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன். திரும்பவும் எல்லாருக்கும் சொல்கிறேன், விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் அ ப்ராஸ்பரஸ் பிரைட் நியூ இயர் 2020. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.